Ready? எல்லாருக்கும் சோஷியல் மீடியா, பிரிண்ட் மீடியா, டிஜிட்டல் மீடியா எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உங்களை எல்லாரையும் இந்த சந்திரமுகி இசை வெளியீட்டு விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் இப்போது உங்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் சொல்ல போகிற விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய உயிர் மாதிரி. அதனால் நிச்சயமாக உங்களுடைய பார்வையில் நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுருக்கோம். அதுக்குண்டான எசன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதுக்குண்டான விஷயங்களை பூராவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தபடி என்ன என்னன்ற போகிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லா நடிகர்களும் இந்த படத்தில் வந்து அவங்கவுங்க பார்ட்டை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு குடும்பமாக, ஒரு குடும்பம் அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய அந்த படத்தில் இருக்குது. அந்த சந்தோஷம், அந்த பயம், அந்த சிரிப்பு, அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கலந்ததாக தான் சந்திரமுகி இருக்கும். அதே நேரத்தில் பாடல்கள் எல்லோரும் இருக்கிறது எல்லாம் ஒன்றா எப்படி நம்ம பார்த்துமோ அது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. பாடல்கள் எல்லாமே நிறைந்த இதாக, நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. அது அதே நேரத்தில் லைக்கான்ற ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி வந்து ஒரு லீடிங், ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரொடக்ஷன்ற மாதிரி லைக்கான்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு நிறுவனம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த சந்திரமுகி 2-ஐ கொடுத்துருக்கோம். ராகவா லாரன்ஸ் இந்த கதாபாத்திரத்தில் வந்து மிக ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு வித்தியாசமாக அவருடைய முயற்சியில் வந்து ஒரு வித்தியாசத்தை காட்டி கண்டிப்பாக எல்லோரும் பாராட்டுற மாதிரி பண்ணியிருப்பார். அதே மாதிரி கங்கனாவும் மொழி தெரியாமல் எப்படி அந்த கேரக்டரை புரிஞ்சு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி அவங்களும் பண்ணியிருக்காங்க. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நம்ம ஆர்டிஸ்ட் தான், எல்லாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் நல்லா அவங்கவுங்க பார்ட்டை நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து மற்றபடி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் எப்பவுமே கடவுளை வேண்டிப்பேன். ஒவ்வொரு விஷயத்தும் கடவுள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கடவுளை வேண்டிப்பேன். ஆனால் சினிமா ரிலீஸ் ஆகும்போது மக்கள் என்ற கடவுளை உங்களை தான் வேண்டிப்பேன். ஏன்னா நீங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு நல்லதும் சரி கெட்டதும் சரி நியாயமாக இல்லையான்ற சொல்கிறது அதுதான். அந்த கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இது ஒரு நல்ல படமாக அமையான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மற்றபடி நீங்கள் தியேட்டரில் பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை சொல்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். ஏங்க, ஏன் பண்ணுறோம்? அவர் பண்ண நான் மறைச்சா வைக்க போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கேட்கல. எல்லாமே ஆர்டிஸ்டே வேற. அப்போ அதுதான் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் முடிஞ்சு போச்சு. அதான் நல்லா ஆகிட்டாங்களே எல்லாரும். அதில் ஒரு டாக்டர் வந்தார், ஒரு கேரக்டர் பேஷண்ட்டாக இருந்தது அதை சரி பண்ணிட்டார். ஒரு சாமியார் ஸ்பிரிச்சுவலும் சயின்டிஃபிக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட பொண்ணை சரி பண்ணிட்டாங்க. அதனால் அந்த இதுவெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு, சரியாயிடுச்சு. அது அங்கேருந்து கிளம்பி போயாச்சு. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு குடும்பம் வந்தால் நமக்கு தெரியும் அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு, ஆனால் வர கேரக்டருக்கு தெரியாது. அதுதான் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் அந்த வீட்டுடைய ஒரு சொந்தம். இதில் எப்படின்னா அந்த வீடு வந்து அவர் தான், இப்போ அவர்கிட்ட தான் இருக்குது அந்த வீடு. அந்த வீட்டில் வந்து யாராவது வந்து இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க வரும்போது இவங்களை கூட்டிகிட்டு போய் அவர் தான் அந்த கதைக்கு லிங்காக இருக்கார். அதுதான் கேரக்டர். ஓகே, தேங்க்யூ. எல்லாமே தலைவர் எல்லாத்தையும் பேசிட்டார் படத்தை பற்றி. ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு த ப்ரெஸ், நீங்கள்லாம் இதை எடுத்துகிட்டு நல்ல ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும்னு மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஆல். ஹாய், யா
ரெடி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சந்திரமுகி 2 இஸ் அ வெரி பிக் ஃபில்ம், ஒரு ஜைஜாண்டிக் ஸ்டார் காஸ்ட். இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ரோல் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் விநாயக் சதுர்த்தி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டரில் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.